إِذَا جَاءَ نَصْرُ اللَّهِ وَالْفَتْحُ وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا. இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி வாரியான புள்ளி விவரம் எடுக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றிய ஒரு விவாதம் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு அணி சாதி பற்றிய புள்ளி விவரங்களை எடுக்கக்கூடாது என்று வாதாடுகிறார்கள். பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கங்கள் அனைத்தும் சாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு அடிப்படை உண்மை, சாதி வாரி கணக்கெடுப்பு கூடாது என்று சொல்லுகிற எழுதுகிற பத்திரிகைகள் இந்த இடஒதுக்கீடு கொள்கைகளையே கூடாது என்று கடந்த காலங்களில் எழுதி கொண்டிருப்பவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பட்டியலில் சாதி வாரியாக விவரங்களை பதிவு செய்வதால் சாதி வளர்ந்து விடுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. முதலில் வாதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், சாதி வாரியாக கணக்கிட்டால் சாதியை நிலைநிறுத்துவதாக ஆகிவிடும் என்று ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். இந்த வாதத்தில் எந்த உண்மையோ நேர்மையோ இல்லை என்று நாம் துணிவாக கூற முடியும். கடந்த 1931 ஆண்டுக்கு பிறகு இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி வாரியான விவரங்கள் கேட்கப்படுவது நிறுத்தப்பட்டு விட்டது. கடைசியாக 1931 ஆண்டு அப்போதுதான் சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு இப்பொழுது பிற்படுத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படுவது 1931 ஆண்டு எடுக்கப்பட்ட அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில்தான். ஆனால் இந்திய அரசியல் அமைப்பின் கீழ் பட்டியல் இன மக்கள், ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் என்று சொல்லப்படுகிற மக்களுக்கான கணக்கெடுப்பை சாதி வாரியாக பதிவு செய்ய வேண்டும் என்பது அரசியல் சட்டத்தில் கட்டாயமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம், பட்டியல் இன மக்கள் தொகையின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று அரசியல் சட்டம் கோருகிறது. எனவே தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுடைய அந்த சாதி வாரியான கணக்கெடுப்பு மட்டும் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கணக்கெடுப்பு எடுக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்படக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் இடஒதுக்கீடு தொடர்பாக நீதிமன்றங்களிலே வழக்குகள் வந்தபோது என்ன சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் 3 முக்கியமான வழக்குகள் வந்திருக்கிறது. இந்திரா சஹானி என்ற ஒரு வழக்கு, நாகராஜ் என்று சொல்லப்பட்ட ஒரு வழக்கு, மற்றொரு வழக்கு, 3 முக்கிய வழக்கு. இந்த 3 முக்கிய வழக்குகளிலும் இடஒதுக்கீடு கூடாது என்று வழக்கு தொடுத்தவர்கள் நீதிமன்றத்திலே வைத்த வாதம் என்னவென்று சொன்னால், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சாதி வாரியான எண்ணிக்கை கணக்கிடப்படவில்லை, சாதி வாரியான எண்ணிக்கையே தெரியாத போது அவர்களுக்கு இடஒதுக்கீடுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையை நிர்ணயிப்பதும் முடியாத ஒன்று என்ற அடிப்படையில் தான் அவர்கள் வாதிட்டார்கள். அதை எதிர்த்து அரசின் சார்பில் என்ன வாதிடப்பட்டது என்று சொன்னால், சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்பொழுது எடுக்கப்படவில்லை என்று சொன்னாலும் கூட, கடந்த 1931 ஆண்டுகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட கணக்கீடுகளும் சாம்பிள் சர்வே என்று சொல்லப்படுகிற மாதிரி கணக்கீடுகள், மாதிரி கணக்கீடுகள் என்று சொன்னால் முழுமையான கணக்கெடுப்புகள் கிடையாது. ஒரு ஊரில், ஒரு கிராமத்தில் மாதிரிக்காக 2-1 எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையிலே ஒட்டுமொத்தமான மதிப்பீட்டையும்
கணக்கிடுவது என்கின்ற ஒரு மாதிரி கணக்கெடுப்பு நாட்டினுடைய ஐந்தாண்டு திட்டங்களுக்கு, வறுமை பற்றிய திட்டங்களுக்கு, இவைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி கணக்கெடுப்பு என்று இருக்கிறது. அது துல்லியமான கணக்கெடுப்பு அல்ல. அவைகளை போன்றவை வைத்துதான் அரசாங்கமே அன்றைக்கு வாதிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த வழக்குகளிலெல்லாம் உச்சநீதிமன்றமே தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறதுன்னு சொன்னால், சாதி வாரியான கணக்கெடுப்பு நாட்டில் தேவை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்திய அரசியல் அமைப்பின் 340வது பிரிவின் கீழ் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு ஆணையத்தை அமைத்து, அந்த ஆணையம் ஒவ்வொரு மாநிலங்களிலும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான முன்னேற்றத்திற்கான திட்டங்களை எப்படி கொண்டு வரலாம் என்பதை பற்றி அரசுக்கு ஆலோசிக்கலாம் என்று ஒரு சட்டப்பிரிவு, 340வது சட்டப்பிரிவு இருக்கிறது. அம்பேத்கர் அவர்களுடைய முயற்சியால் தான் அந்த சட்டப்பிரிவு உருவாக்கப்பட்டது. அதன்படி இந்தியாவில் 2 பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. ஒன்று காக்கா கலேல்கர் தலைமையிலே அமைக்கப்பட்ட ஆணையம், 2வது மண்டல் தலைமையிலே அமைக்கப்பட்ட ஆணையம். இந்த 2 ஆணையங்களுமே சாதி வாரியாக கணக்கெடுப்பு அவசியம் என்ற கருத்தை அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்டோர் தேசிய ஆணையத்திற்கான சட்டப்பிரிவில் கூட ஒரு பிரிவு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவ்வதைக்கப்போது பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் அதற்கான சலுகைகளை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் அந்த சலுகைகளை பெறுவதற்கு தகுதியுடையவர்களா என்பதை கண்டறிந்து, இனிமேலும் அவர்களுக்கு அந்த சலுகை தேவையில்லை என்று சொன்னால் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து அவர்களை அகற்றிவிட வேண்டும் என்று அந்த ஆணையத்தினுடைய சட்டப்பிரிவு கூறுகிறது. அப்பொழுது அத்தகைய ஒரு கணக்கீட்டிற்கு வர வேண்டிய அவசியம் எப்பொழுது வரும் என்று சொன்னால், எப்படி வர முடியும் என்று சொன்னால், சாதி வாரியான கணக்கெடுப்பு ஒன்று இருந்தால்தான் நாம் அதை கண்டறிந்து அவர்களை அந்த பட்டியலிலிருந்து நீக்கவோ அல்லது புதிய சாதி பிரிவினரை பட்டியலில் சேர்க்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல கல்விக்கான இடஒதுக்கீட்டுக்கான சட்டப்பிரிவானாலும் சரி, 15(4) பிரிவாகனாலும் சரி, வேலைவாய்ப்புக்கான 16(4) சட்டப்பிரிவாக இருந்தாலும் சரி, இந்த சட்ட பிரிவுகளின் கீழ் ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்த சாதி பிரிவினர் எந்த எண்ணிக்கையில் கல்வியில் இடம்பெற்றிருக்கிறார்கள், அந்த சமூகம் எந்த அளவுக்கு கல்வி வாய்ப்பை பெற்றிருக்கிறது என்பதை கண்டறிந்து ஒப்பீட்டளவிலே சரிபார்த்து இடஒதுக்கீட்டை கூட்டுவதற்கோ குறைவதற்கான திருத்தங்களை செய்வதற்கு இந்த சாதி அடிப்படையான கணக்கீடு என்பது கட்டாயமான ஒரு அவசியமாகிறது. எனவே சாதி என்பது சமூகத்திலே இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது என்பது உண்மை. மதம் என்பதும் சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. இஸ்லாமியை பொறுத்தவரை மதம் என்ற பிரிவின் கீழ் இஸ்லாமியர்கள் என்று பதிவு செய்துவிட்டாலே அவருடைய கணக்கெடுப்பு முடிந்துவிடும். இங்கே இந்து என்று பேசுகிறார்கள். ஆனால் இந்து என்று போட்டுவிட்டால் யாரும், எல்லோரும் ஒரே அணியில் இந்து என்று ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் தயாராக இல்லை. அதற்குள் பல்வேறு சாதி பட்டியல்கள் தான் வருகிறது. அம்பேத்கர் சொன்னார், இந்து என்பதே ஒரு மதம் இல்லை, அது ஒரு சாதிகளுடைய ஒரு பட்டியல் என்று சொன்னார். ஆக இவரும் இந்து என்று போட்டுவிட்டால் அந்த இந்துக்களில் இருக்கிற சாதிகள், சாதிகளுடைய பல்வேறு தரவரிசைகள், சமூகத்திலே அவர்கள் எந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பது பற்றிய தகவல்கள், இவைகளெல்லாம் சேகரித்து எந்தெந்த சமூகம் பின்தங்கி இருக்கிறதோ அந்த சமூகத்திற்கு அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளை வழங்குவது என்பதுதான் உண்மையான ஒரு சமூக நீதி. இந்தியாவினுடைய எல்லா திட்டங்களும் அந்த அடிப்படையில் தான் தயாரிக்கப்படுகின்றன. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள் என்று எப்படி ஏழைகளாக இருக்கிறவருடைய பட்டியலை தயாரிக்கிறார்கள், அவர்களுக்கான திட்டங்களை அரசாங்கம் போடுகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருளாதார உச்சவரம்பை வைத்து அதற்கேற்ற அரசு திட்டங்களை வகுக்கிறது. நாட்டில் ஏழைகளே இருக்கக்கூடாது என்பதற்காக வறுமை கோட்டின் கீழே இருக்கிறவர்களை பற்றிய புள்ளிவிவரங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட முடியுமா? முடியாது. சாதிகளே இருக்கக்கூடாது என்பதற்காக சாதிகளை பற்றிய விவரங்களே இருக்கக்கூடாது என்று சொன்னால் சாதி ஒழிந்து விடாது. சாதியை கண்டறிந்து அந்த சாதிக்கான நோயினுடைய தன்மையை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை காணும்போதுதான் சாதி இல்லை, சாதி ஒழிப்பு என்கின்ற எல்லையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே சாதி வாரி கணக்கெடுப்பு இன்றைக்கு கூடாது என்று சொல்லுகிற பத்திரிகைகள், பல ஆங்கில பத்திரிகைகள் தலையங்கம் எழுதுகிறது. இந்து பத்திரிகை எழுதுகிறது, தினமணி பத்திரிகை எழுதுகிறது, துக்ளக் பத்திரிகை எழுதுகிறது. இவர்களெல்லாம் சாதி வாரியாக கணக்கெடுப்பு மட்டும்தான் கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் சமூகத்திலே சாதி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சாதியை வலியுறுத்துகிற சாஸ்திரங்கள், அவருடைய புனித நூல்கள், அவைகளெல்லாம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நூல்களையெல்லாம் பாதுகாத்து கொண்டு அவர்களுடைய விளைவாக இருக்கிற சாதிகளை மட்டும் பட்டியலில் எடுக்கக்கூடாது என்று சொல்வது எந்த விதத்திலும் ஒரு நியாயமான கருத்தாக இருக்க முடியாது. எனவே சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது இன்றைக்கு சமூகத்திலே, அடுத்து இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள்
அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான திட்டங்கள் இவைகளை வகுப்பதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதுதான் இன்றைக்கு ஒரு அவசியமான தேவையாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்தினால் அதிக எண்ணிக்கையில் உள்ள சாதிகள் பற்றிய விவரம் வெளியே தெரிய வரும்போது அரசு அவர்களுக்கான திட்டங்களை மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்தி செயல்படும் என்ற ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. கூடுதலாக இருக்கிற ஒரு சாதியை மட்டுமே அவர்களுக்கான திட்டங்களை மட்டுமே வைத்து ஒரு அரசு தேர்தலில் வெற்றி பெற்றுவிடும் என்று கருதுவது அவ்வளவு ஒரு சரியான கருத்தாக இருக்க முடியாது. இந்தியாவில் இந்துக்கள் என்று சொல்லப்படுவோர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற போது ஒரு பிரிட்டிஷ்காரன் எப்படி இந்த நாட்டில் வந்து ஒரு ஆட்சி செலுத்தி ஆட்சி பிடிக்க முடிந்தது, அதற்கான வாய்ப்பு இங்கே நடந்தது அல்லவா? அது ஒரு ஜனநாயக அரசு என்று வந்துவிட்டால், மக்களாட்சி அரசு என்று வந்துவிட்டால், அந்த நாட்டில் வாழ்கிற அனைத்து சமூகத்திற்கும் உரிய பிரதிநிதித்துவம் தரப்பட வேண்டும் என்பதுதான் ஜனநாயகம். எனவே அதிக எண்ணிக்கை உள்ள மக்களுக்கு வாய்ப்புகள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற வாதத்தில் நியாயமில்லை. எந்தெந்த பிரிவு மக்களுக்கு எந்தெந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்ற கொள்கை வந்துவிட்டால் இந்த கேள்விக்கு இடமில்லாமல் போய்விடும். மற்றொரு கருத்து என்ன வலியுறுத்துகிறார் என்று சொன்னால், அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படையில் சாதியின் அடிப்படையில் பேதங்கள் காட்டக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கும் போது சாதி அடிப்படையில் எப்படி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று சொல்கிறார்கள். இது ஒரு நியாயமான வாதம் அல்ல. அரசியல் சட்டத்தினுடைய அந்த பிரிவு சாதி, மதம், பாலினம், பிறப்பிடம் என்று பல்வேறு வகைகளில் பாகுபடுத்தக்கூடாது என்றுதான் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது கணக்கெடுப்பு தொகையில் மதத்தை பற்றி கேட்கப்படுகிறது, பிறப்பிடத்தை பற்றி கேட்கப்படுகிறது, பாலினம் பற்றி கேட்கப்படுகிறது. எனவே அவைகளுக்கெல்லாம் கேட்கப்படுகிற போது சாதியை மட்டும் ஒரு காரணமாக எடுத்து தனித்து பேசுவதிலே எந்த நியாயமும் அதிலும் இருப்பதற்கு நியாயமில்லை. எனவே இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு இந்த ஜனநாயக அமைப்பில் உரிய சமூக, கல்வி, பொருளாதார, அரசியல் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று கோருகிறவர்களுடைய நியாயமான ஒரு கோரிக்கை தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பது. இதை உச்சநீதிமன்றங்களும் சொல்லியிருக்கின்றன, பிற்படுத்தப்பட்டோர் ஆணையங்களும் சொல்லியிருக்கிறது. அண்மையில் தமிழ்நாட்டிலே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்த ஒரு வழக்கில் கூட இதற்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே மத்திய அரசு இதில் சிறிதும் தயக்கமில்லாமல், இப்பொழுதும் அவர்கள் இதை எடுப்பதற்கு பெரிய சங்கடம் ஒன்றுமில்லை, ஏற்கனவே கடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான படிவத்தில் தாழ்த்தப்பட்டோருக்கான பிரிவினரை கணக்கெடுக்கின்ற அந்த பிரிவின் கீழ் பிற்படுத்தப்பட்டோர் என்கின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்து விட்டாலே இப்பொழுது அந்த சாதியை நாம் குறித்து கணக்கெடுப்பை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே அதற்கு பெரிய நடைமுறை ரீதியான சிக்கல்கள் எதுவும் இல்லை. ஈழத்தமிழர் பிரச்சனையில் அங்கே ஒரு பெரிய இனப்படுகொலை நடந்து முடிந்திருக்கிறது. அங்கு ஆட்சியில் இருந்த அரசு ஒரு போர்க்குற்றத்தை இழைத்திருக்கிறது என்ற கருத்து இன்றைக்கு உலக அரங்கிலே வலிமைப்பட்டு வருகிறது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது சிலருக்கு உடன்பாடு இருக்கலாம், உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு ஒட்டுமொத்த ஒரு தமிழ் இனம் தங்களுடைய ஒரு நாட்டினுடைய விடுதலைக்காக போராடுகிற போது அந்த போராட்டத்தினுடைய குரலை இராணுவத்தின் வழியாக அடக்கி ஒடுக்கி அந்த மக்களை, சொந்த நாட்டு மக்களை பிணங்களாக மாற்றி இனப்படுகொலை நிகழ்த்துவது என்பது சர்வதேசமே ஏற்றுக்கொள்ள முடியாத, சர்வதேச கோட்பாடுகளான ஜெனீவா உடன்பாடுகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையே ஆகும். குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தைக்கும் அங்கே இருக்கிற விடுதலை புலிகளுக்கும் இடையே கடந்த காலங்களில் சில முரண்பாடுகள், கருத்து மாறுபாடுகள் இருந்தன என்பது மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் கூட இஸ்லாமியர்கள் மீது எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகள் பொதுவாக பலராலும் விமர்சனமாக குறை கூறப்பட்டது. அவைகள் கசப்பான சம்பவங்கள் என்பதை ஒரு கட்டத்தில் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களை ஒப்புக்கொண்டு அதற்காக தங்களுடைய வருத்தத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவைகளெல்லாம் கடந்து போன ஒரு கசப்பான சம்பவங்களாக கருதலாம். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்று சொன்னால், ஆட்சிக்கு வந்திருக்கின்ற ராஜபக்சே
அங்கே வாழ்கிற தமிழர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் நியாயமான அரசியல் தீர்வுகளை, அரசியல் உரிமைகளை வழங்குவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் இப்பொழுது அங்கே என்ன நிலைமை என்று சொன்னால், இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்திலிருந்து மாறுபட்ட ஒரு தேர்தல் முறை அங்கே இருந்து கொண்டிருந்தது. அது மொத்த வாக்களித்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் உறுப்பினர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த பிரதிநிதித்துவ முறை அங்கே அமலிலே இருந்தது. எனவே சிறுபான்மை மக்கள், முஸ்லீம்கள், தமிழர்கள் சிறுபான்மை மக்களாகவும், மறுபக்கம் சிங்களர்கள் மெஜாரிட்டிகளாகவும் இருக்கிற போது ஒவ்வொரு சமுதாய மக்களும் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி எத்தனை சதவீத வாக்குகள் அவர்கள் செலுத்தியிருக்கிறார்களோ அத்தனை சதவீதம் அவர்களுக்கான பிரதிநிதிகளை தேர்வு செய்கிற அல்லது நியமிக்கிற ஒரு முறை இருக்கும்போது சிறுபான்மை மக்களுக்கான பிரதிநிதித்துவம் அங்கே உறுதி செய்யப்படுகிறது. இப்பொழுது அந்த முறைக்கு விடை கொடுத்து விட்டு ஒரு தொகுதியில் யார் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்ற ஒரு தேர்தல் முறையை கொண்டு வருவதற்கு ராஜபக்சே முடிவு செய்திருக்கிறார். இதன் மூலம் சிறுபான்மையாக இருக்கிற தமிழர்களுடைய பிரதிநிதிகளோ, சிறுபான்மையாக இருக்கிற இஸ்லாமியருடைய பிரதிநிதிகளோ அங்கே நாடாளுமன்றத்திற்கு செல்லாமல் பெரும்பான்மையாக இருக்கிற சிங்களருடைய பிரதிநிதிகள் தான் நாடாளுமன்றத்தை நிரப்ப முடியும் என்கின்ற ஒரு ஆபத்தான நிலை இன்றைக்கு தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சேர்ந்து அங்கே உருவாகி இருக்கிறது. இந்த பிரதிநிதித்துவ முறையை மாற்றுவது என்பது சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற ஒரு நடவடிக்கை. எனவே இதை எதிர்த்து இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் தமிழர்களும் இதற்கு வலிமையான கண்டன குரல் கொடுக்க வேண்டும். இந்த தளத்தில் இரு சமுதாயமும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டிய ஒரு களம் உருவாகி இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கொழும்பிலே வாழ்கிற தமிழர்கள் மீள்குடியேற்றம் நடைபெறவில்லை. இன்னும் பலர் முகாம்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பல போராளிகள் அவர்கள் என்ன ஆனார்கள் என்பதை தெரியாத அளவிற்கு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழர்களுடைய பகுதிகளில் சிங்களர்களுடைய குடியேற்றங்கள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை இஸ்லாமியுடைய மக்களும் இதை சுட்டிக்காட்டி எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஈழத்திலே ஒரு மிகப்பெரிய தமிழின படுகொலை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இங்கே உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தப்படுகிறது. இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக, ஒரு திருவிழாவாக நடத்தப்படுகிறதே தவிர தமிழுக்கு என்ன ஆக்கப்பூர்வமாக செய்யப்போகிறார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஆராய்ச்சி கட்டுரைகளெல்லாம் அதிகமாக வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். கடந்த காலங்களில் வந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் கூட இன்னும் நூலாக வெளிவரவில்லை என்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கின்றன. தஞ்சையிலே உலகத்தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது, சென்னையிலே உலகத்தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது. இந்த உலகத்தமிழ் மாநாட்டை எல்லாம் பெரியார் கடுமையாக எதிர்த்திருக்கிறார். இது ஒரு கும்பமேளா என்று பெரியார் சொல்லியிருக்கிறார். தமிழ் மொழியை செம்மையாக வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மொழியை பயிற்சி மொழியாக கொண்டு வர வேண்டும். தமிழ் மொழியை உயர்கல்வியில் பயிற்சி மொழியாக்க வேண்டும். தமிழ் மொழி கல்வியில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செய்ய வேண்டும். நீதிமன்றங்களில் தமிழை கொண்டு வர வேண்டும். இப்படி பல்வேறு நிலைகளில் தமிழை கொண்டு வருவதற்கான அவசியங்கள் இருக்கிற போது வெறும் மாநாடுகளை நடத்தி, திருவிழா நடத்தி, தன்னுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட மாநாடுகள் நடத்துவது என்று பதிவு செய்வதற்காகவே இவைகள் நடத்துவது என்பது மக்கள் வரிப்பணத்தை வீண் விரயம் செய்கின்ற நடவடிக்கை என்றுதான் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் இருந்த உறவு என்பது தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாகும். திராவிடர் சமுதாயத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு சகோதர பாலம் இங்கே உருவாக்கப்பட்டது. சகோதர ஒற்றுமை இங்கே வலியுறுத்தப்பட்டது. பெரியார் திராவிடர் என்கின்ற அந்த சொற்றொடரை இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழர்களுக்கு ஏன் பயன்படுத்தினார் என்று சொன்னால், திராவிடர் என்ற அந்த பொதுவான தளத்தின் கீழ்தான் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், கிறிஸ்தவ சமுதாயத்தைச் சார்ந்த சகோதரர்கள், இஸ்லாமிய சமுதாயத்தைச் சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேரும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த சொல்தான் திராவிடர் என்கின்ற ஒரு சொல். திராவிடர் என்கின்ற ஒரு சொல்லினுடைய வடிவம், அதனுடைய குறியீடு என்ன என்று சொன்னால், நாங்கள் ஆரியர் அல்லாதவர்கள், பார்ப்பனர் அல்லாதவர்கள். அதை குறிப்பதற்காக மட்டும்தான் திராவிடர் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டது. பார்ப்பனியத்தால், ஆரியத்தால் கல்வி உரிமை
மறிக்க பறிக்கப்பட்டு சமூகத்தில் கடைநிலையிலே தள்ளப்பட்டு அதனால் பலிகடாவாக்கப்பட்ட சமூகம்தான் பார்ப்பனர் அல்லாத சமுதாயம். எனவே இவர்களை ஒரே குடையின் கீழ் இணைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை தான் திராவிடர் என்கின்ற ஒரு வார்த்தை. அந்த திராவிடர் என்கின்ற அந்த கருத்தாக்கம் தமிழகத்திலே ஆழமாக வேரூன்றிய காரணத்தினால்தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இந்தியா முழுவதும் எழுந்த கலவரங்கள், தமிழகத்திலே அப்படி எந்த கலவரமும் உருவாகாத ஒரு அமைதியான சூழல் தமிழகத்திலே நிலவியது. இந்த ஒற்றுமையை குலைப்பதற்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு நிகழ்வுகள் திட்டமிட்டு சில பேரால் உருவாக்கப்பட்டாலும், சில மத தீவிரவாத அமைப்புகள் இந்த ஒற்றுமையை குலைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டாலும், அவைகள் அந்த முயற்சிகளோடு நின்று போய்விடுகின்றன தவிர அது கொழுந்துவிட்ட தீயாக தமிழகத்திலே இன்னமும் பரவ முடியாமல் ஒரு சகோதரத்துவம் என்பது பேணப்பட்டு வருகிற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்கிறது. இதற்கான காரணம் திராவிடர் திராவிடம் என்கின்ற அந்த கருத்தோக்கத்தில் ஒரு சமூக ஒற்றுமை இங்கே கட்டி எழுப்பப்பட்டதுதான் இதற்கான அடிப்படையான உண்மை. அண்மை காலத்தில் பெரியார் இயக்கம் இஸ்லாமிய இயக்கத்தை எப்படி பார்க்கிறது என்று சொன்னால், பெரியார் தன்னுடைய உரைகளிலே சொல்லியிருக்கிறார், தீண்டாமையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் தீண்டப்படாத மக்கள், நீங்கள் இஸ்லாமிய மதத்திற்கு தழுவுவதில் எந்த தவறும் இல்லை, நீங்கள் இஸ்லாமியர்களாக ஆகலாம், தீண்டாமையிலிருந்து உங்களுக்கு விடுபடுவதற்கு அது ஒன்றுதான் சரியான வழி என்று பரிந்துரைத்திருக்கிறார். எனவே சமூகத்தில் தீண்டாமையை ஒழிவதற்கு இஸ்லாம் ஒரு நல்ல மருந்து என்பது பெரியாருடைய உறுதியான கருத்தாக இருந்தது. ஆனால் மதம் என்று வருகிற போது ஒட்டுமொத்தமாக மதத்தையே மறுக்கிற பெரியார் இயக்கம் எல்லா மதங்களின் மீதும் விமர்சனங்கள் உண்டு. அத்தகைய விமர்சனம் இஸ்லாம் மார்க்கத்தின் மீதும் இருக்கிறது. ஆனாலும் கூட இஸ்லாம் மார்க்கம் தமிழர்களை ஒரு அடிமைப்பட்ட மக்களாக கருதவில்லை, சகோதரர்களாக கரம் நீட்டுகிறது. அதில் இருக்கிற சில நம்பிக்கைகள் பகுத்தறிவுக்கு உட்பட வேண்டும் என்கின்ற வினாக்கள் இருந்தாலும் கூட அது ஒரு சகோதரத்துவமாக, ஒரு நேசமுள்ள ஒரு மார்க்கமாக, ஒரு நட்பு சக்தியாக அவர்களை பார்க்க வேண்டும் என்ற அந்த அணுகுமுறையை இன்றைக்கும் பெரியார் இயக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது தொடர வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகிறோம். அதற்கான முயற்சிகள் இரண்டு தரப்பிலிருந்தும் எழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு என்ற ஒரு கொள்கை அறிவிக்கப்பட்டவுடன் அந்த கொள்கையை எல்லோரும் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் அதை ஆதரித்து அரவணைத்தார்கள் என்று சொன்னால், அதற்கு நீண்ட நெடிய பாரம்பரியம் உண்டு தமிழகத்திலே. அதற்கான பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு மண்ணாக மாற்றப்படுகின்ற காலங்கள் இங்கே தமிழகத்தில் இருந்திருக்கின்றன. இவை மேலும் மேலும் நம்முடைய உரிமைகளை பெற வேண்டும், அனைவரும் சம உரிமையை பெற வேண்டும், சமத்துவம் பெற வேண்டும் என்ற ஒரு எல்லையை நோக்கி நாம் பயணிக்கிற போது எதிரிகள் யார் என்பதை நாம் திட்டமிட்டு இலக்கை நிர்ணயிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இஸ்லாமியர்கள் மட்டும்தான் எங்களுக்கு எதிரிகள், அவர்கள்தான் அந்நியர்கள், அவர்கள் வெளிநாட்டிலிருந்து குடியேறியவர்கள், அவர்கள்தான் நம் தேசத்தினுடைய தேச விரோதிகள் என்றெல்லாம் கட்டமைக்கின்ற ஒரு பிரச்சாரத்தை இன்றைக்கு மத தீவிரவாத இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கிற போது, அந்த மத தீவிரவாத இயக்கங்கள் தமிழகத்திலே காலூன்றக்கூடாது என்பதற்கான எதிர்ப்பு இயக்கங்களை பெரியார் இயக்கங்கள், மதச்சார்பற்ற இயக்கங்கள், மனித உரிமை இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிற போது, இந்த இயக்கங்களோடு கைகோர்த்து செல்ல வேண்டிய கடமை இஸ்லாமிய சமூகத்திற்கு இருக்கிறதே தவிர, இந்த இயக்கங்களுக்குள்ளே பிளவை உண்டாக்கி பகைமையையும் வெறுப்பையும் உண்டாக்குவது நம்முடைய வேலையாக மாறிவிடக்கூடாது என்பதையும் நான் கவலையோடு இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணி இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து உரையாடுவதற்கான இந்த நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தமைக்காக என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாமிய சமூகம் கல்வியிலே மிகவும் பின்தங்கிய சமூகமாக இருந்த நிலை மாறி கல்வியில் அவர்கள் வளர்ச்சியுற்ற ஒரு சமுதாயமாக மாறுகிற போதுதான் அது ஒரு வலிமையான சமுதாயமாக மாறும். மாணவர்களாக இருக்கிறவர்கள் மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக, தங்களுடைய மதம் ஒன்று மட்டும்தான் வேறு எதுவும் இல்லை என்று கருதாத, மற்ற சமூக மக்களையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு தோழமையை இந்த மாணவர் அமைப்பு கொண்டு சென்று வருகிற இளைய தலைமுறைக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக விளங்க வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து என்னுடைய நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.